அண்ணா கவனி, ஏற்கனவே 15 கணக்கு பார்த்துட்டு வந்தாக்கண்ணா, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதெல்லாம் லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். எது ஈஸியாக இருக்குது கணக்கு அப்படின்னு பார்க்குறேன். இதுவே பார்க்கலாம். கூட்டலில் ட்ரை பண்ணிட்டா 0 + 3 0 + 3 3 3 + 5 = 8 3 + 5 = 8 அடுத்தது இப்படி பண்ணும்போது சின்ன குழந்தைங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது கூட்ட முடியாத மாதிரி தெரியும். உடனே என்ன பண்ணுறேன்னா 8 + 8 = 16 வருமா, அப்போ 8 + 7 8 + 7 = 15 8 + 8 = 16 வரும். இங்கே 15 வர்றதுனால 8 + 7 = 15 போட்டேன். இப்போ இது பார்த்தா ஒற்றை எண்களாக வருதா, ஆட் நம்பர்ஸாக வருதா? ஆனால் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் தான் சொல்கிறேன். போத லாங்குவேஜஸ் ஐம் டீச்சிங். அப்போ ஆடுன்னா என்ன ஒரு ஒற்றை எண்கள் 3, 5, 7 அப்போ இங்கே +9 போட்டு பாருங்க. 24 வருதா? 15 + 9 = 24 15 + 9 = 24 அப்போ 24 + 11 கொடுக்கணும். 24 + 11 24 + 11 கூட்டினா என்ன வரும் நமக்கு? 35. 24 + 11 = 35 ஸோ 35 இஸ் த ஆன்சர். சில நேரங்கள் இந்த மெத்தட் நான் கண்டுபிடிக்கிறது தான் ரைட்டாக இருக்குன்றதுலாம் இல்லை, சில வேற லாஜிக்கில் கூட உனக்கு இது மாதிரி வரலாம். ட்ரை பண்ணுங்க. நான் வந்து என் மைண்டுக்கு எப்படி படுதோ அது மாதிரி சில நேரம் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது 9, 8 இது பாருங்க 36 4 18 8 9 16 36 4 18 8 9 16 இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. 4 8 16 4 8 16 4 டேபிள் மாதிரி வருதா? இங்கே பாருங்க into 2 4 2s are 8 4 2 8 அடுத்தது 8 2s are 16 8 2 16 கரெக்டா? அடுத்தது இதை எடுக்கலாம் ஆல்டர்னேட்டா கரெக்டா? சரி கொஞ்சம் இங்கே இருந்து இங்க இது into 2 இது குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணா வரும். divided by 2 இங்க பெருக்கல் 2 இங்க வகுத்தல் 2 போட்டு பாருங்க, பாதி ஆக்கி பாருங்க. 36 பாதி எவ்வளவு? 18. ½ of 36 is 18 divided by 2 36 எதால வகுக்கிறோம்? 2 வகுக்கிறோம். 4 2 2 மிச்சம் 1 16 8 2 16 ரைட் அடி கண்ணு இல்லை பாதி ஆக்குது புரியுதா? 30 பாதி 15 6 பாதி 3 18 அடுத்த 18 பாதி 9 divided by 2 ½ of 18 is 9 divided by 2 2 வகுத்தோம்னா 18 2 வகுத்தா 9 ரைட்டா? 18 பாதி 9 கரெக்டா? அப்ப 9 பாதி இங்க ஏன்னா அது ஒண்ணுதான் ஃப்ராக்ஷன்ல இருக்கு, பின்னத்துல இருக்கு, புரியுதுங்களா? இப்போ 9 பாதி ½ of 9 ½ of 9 என்ன அர்த்தம்? divided by 2 36 / 2 = 18 18 / 2 = 9 9 / 2
முப்பத்தி ஆறு வகுத்தல் ரெண்டு பதினெட்டு, பதினெட்டு வகுத்தல் ரெண்டு ஒன்பது, ஒன்பது வகுத்தல் ரெண்டு. அப்ப இது எது ஆன்சர்? ஒன்பது வகுத்தல் ரெண்டு. நைன் டிவைடட் பை டூ. கரெக்ட் அடிக்கண்ணு. அடுத்தது வேற எந்த கணக்கு பார்க்கலாம்? இங்க அஞ்சு பத்து பதினஞ்சு வந்தாலும் வரமாட்டேன்து. இது பார்க்கலாம், இது பார்க்கலாமா? ஒன்பது இருபத்தி எட்டு அறுபத்தஞ்சு, இங்க இல்ல இருநூத்தி பதினேழு. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எதுவுமே வராது. ஸ்கொயர் நம்பர்ஸ் வருதா இல்ல? ஆ, வர்க்க எண்கள் வருதா இல்ல பாருங்க. அடுத்த கன எண்கள், கியூப் நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாமா? கியூப் நம்பர்ஸ் என்னது? எட்டு, இருபத்தி ஏழு, ரெண்டின் அடுக்கு மூணு எட்டு, மூணின் அடுக்கு மூணு, ரைட்டா? அடுத்தது அறுபத்தி நாலு, நாலின் அடுக்கு மூணு. ஆனா ஒன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருது. அப்ப இங்க என்ன வருது? ஒன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருது. அப்ப இங்க என்ன வரணும் நமக்கு? நூத்தி இருபத்தி அஞ்சு. அப்ப பிளஸ் ஒன்னா? கரெக்ட். அடுத்தது இருநூத்தி பதினாறு பிளஸ் ஒன்னு. கவனிக்கணும், கியூப் நம்பர்ஸ் எயிட் பிளஸ் ஒன், டூ கியூப் பிளஸ் ஒன், த்ரீ கியூப் பிளஸ் ஒன், ஃபோர் கியூப் பிளஸ் ஒன், ஃபைவ் கியூப் பிளஸ் ஒன், சிக்ஸ் கியூப் பிளஸ் ஒன், ரெண்டின் அடுக்கு மூணு, ரெண்டு கியூப் பிளஸ் ஒன்னு, மூணு கியூப் பிளஸ் ஒன்னு, நாலு கியூப் பிளஸ் ஒன்னு. புரியுதடிக்கணும் இது. அஞ்சு கியூப் பிளஸ் ஒன்னு, ஆறு கியூப் பிளஸ் ஒன்னு. புரியுதா? ரெண்டு கியூப் பிளஸ் ஒன்னு, மூணு கியூப் பிளஸ் ஒன்னு, நாலு கியூப் பிளஸ் ஒன்னு. அப்ப இங்க என்ன வரும்? அஞ்சு கியூப் பிளஸ் ஒன்னு, இது ஆறு கியூப் பிளஸ் ஒன்னு. அஞ்சு கியூப்னா என்னது? ஐஞ்சு இருபத்தி அஞ்சு, இருபத்தஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு. கரெக்டா அடிக்கணும். அப்ப பிளஸ் ஒன்னு, ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப கியூப் நம்பர்ஸ் பிளஸ் ஒன், கன எண்களோட ஒன்ன ஒன்ன கூட்டி இருக்காங்க. அப்ப எதுடா கண்ண ஆன்சர்? நூத்தி இருபத்தி ஆறு. சரியாடா கண்ணா? அடுத்தது இது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, கூட்டி பார்ப்போம். அஞ்சு பிளஸ் ரெண்டு, ஏழு பிளஸ் மூணு, ஈஸி தான் பிளஸ் அஞ்சு. சரி, இது ஒற்றையனா வரல, ரெட்டையனா வரலையே. சரி, இப்ப பாரு, இங்க கூட்டும் போது தெரியலையா? உடனே இதுல இருந்து இதை கழிச்சு பாக்குறேன். இருபத்தி ரெண்டு கண்ணு, டக்குனும் கூட்டிக்கலாம், ஒன்னும் இதெல்லாம் இல்ல. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கும் போது உங்களுக்கு இது ஈஸி. இருபதுல பதினஞ்சு போச்சுன்னா அஞ்சு, அஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா ஏழு. இப்ப டக்குன்னு தெரியுது பாரு, புரியுதுங்களா? இல்லையா, அஞ்ச கூட்டி பாரு, ரவுண்ட் பண்ற மாதிரி கூட்டு. பதினஞ்சு கூட்டல் அஞ்சு இருபது, இருபதோட ரெண்ட கூட்டினா இருபத்தி ரெண்டு, அப்படின்னா அஞ்சு கூட்டல் ரெண்டு ஏழு. புரியுதுங்களா? ஃபைவ் பிளஸ் டூ செவன், செவன் பிளஸ் த்ரீ டென், டென் பிளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன். பட் நவ் ஐ ஆம் அனேபிள் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர், நெக்ஸ்ட் நம்பர் வாட் ஐ எம் ஆடிங் டு கெட் வாட் ஐ ஷுட் ஆட் டு கெட் டுவெண்ட்டி டூ. பட் இன்ஸ்டெட் தட் வென் யூ ஆர் சப்ட்ராக்டிங் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட் வெரி ஃபாஸ்ட். அதர்வைஸ் யூ கேன் ஆட் ஃபைவ், ஃபிஃப்டீன் பிளஸ் ஃபைவ் இஸ் டுவெண்ட்டி, அகெயின் யூ ஹவ் டு ஆட் டூ மோர், தென் யூ வில் கெட் டுவெண்ட்டி டூ. தட் இஸ் ஃபைவ் பிளஸ் டூ இஸ் செவன். So what type of numbers are these? என்ன வகையான எண்கள்? ஒன்னு ரெண்டு ஆட் நம்பர் இல்ல, ஈவன் நம்பர் இல்ல, பகா எண்கள். ஒற்றை எண்களும் இல்ல, ரெட்டை எண்களும் இல்ல, இது என்ன எண்கள்? பகா எண்கள். அப்ப பகா எண்களை கூட்டிட்டு வராங்க. அப்ப பகா எண்கள் எதுன்னு தெரியணும். அந்த பகா எண்ணுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. பகா எண்கள் ரூபி தெரசான் போட்டாலே வரும், பிரைம் நம்பர்ஸ் ரூபி தெரசான் போட்டாலே வரும். அதுல பாருங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்ப அடுத்தது அப்ப என்ன என்ன ஒன்பது அப்படி தெரியலன்னா கூட பாரு பத்துன்றது பகா எண் கிடையாது. ஏன்னா இது என்னது பகா எண்ணா என்னது ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு அர்த்தம். ரெண்டே ரெண்டு வகுதிகள் தான் இருக்கணும், ரெண்டே ரெண்டு டிவைசர் தான் இருக்கணும். இதுல என்ன இருக்கு, 1,10,2 வருது. அடுத்தது என்ன எடுக்கலாம் நமக்கு, 9 வராது, அதே மாதிரி 8 வராது. ஏன்னா ரெண்ட தவிர மத்த எந்த ரெட்டை எண்ணுமே வராது, ரெண்ட தவிர வேற எந்த ரெட்டை. 9 என்ன வருது, 1,9,3 வருது, ரைட்டா. அப்ப 3 இன்னொரு வகுதி வந்துருது, அதனால கிடையாது. அடுத்தது என்ன எடுக்கலாம், 11. அப்ப 22 + 11 எவ்வளவு அடிக்கண்ண, 33. 22 + 11 என்னது, 33. அப்ப எது ஆன்சரு, 33. 22 + 11 33. ப்ரைம் நம்பர்ஸ், வாட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் தீஸ், ப்ரைம் நம்பர்ஸ். சோ யூ ஹாவ் டு, ஈவன் தோ யூ டோன்ட் நோ ப்ரைம் நம்பர், ஜஸ்ட் யூ செக் இட், இட் ஷுட் ஹாவ் ஒன்லி 2 டிவைசஸ். சோ ஈவன் நம்பர் அதர் தன் 2, ஆல் த அதர் ஈவன் நம்பர்ஸ் ஆர் நாட் ப்ரைம் நம்பர்ஸ். 9 இட் ஹாஸ் ஒன் மோர் டிவைசர் அதர் தன் தீஸ் 2, ஒன் மோர் டிவைசர், சோ இட் இஸ் நாட் பாசிபிள். தென் 11. சோ 22 + 11 33. யூ ஃபாலோ, புரியுதடா கண்ணா, ரைட். அடுத்தது இன்னும் ஒரு சம் இருக்கு, 11, 12, 20, 47 என்ன வருது, அடிஷன் போட்டு பாக்குறேன். 1 கூட்டினா வருது, இங்கே 8 கூட்டினா வருது, இங்கே 20, 20, 40, அதுக்கப்புறம் 7, அப்ப 27. இது போட்ட உடனே ஒரு இது வந்துருச்சு பாருங்க, 11 + 1 = 12 + 8 = 20 + 27 = 47. ஜஸ்ட் யூ சீ த நம்பர்ஸ், இந்த எண்களை பாருங்களேன், என்ன எண்கள் வருது, இதை பாருங்க. இது என்னது, 1 cube, இது என்னது, 2 cube, இது என்னது, 3 cube. புரியுதா, 1 cube, 2 cube, 3 cube. அப்ப நெக்ஸ்ட் கண்டிப்பா என்ன வரணும், 4 cube. 4 cube இஸ் வாட், 64. 4 × 3 நன்னாங்க 16, 16 × 64. அப்ப 64 = 47 47 + 64 7, 3, 10, 11 மிச்சம் 1, 111 இல்லையா, 60, 40, 100 110, 111 எப்படி வேணாலும் ஆட் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன்ல, அந்த வேதிக் மேத்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் தெரிஞ்சா ஃபாஸ்டா உன்னால ஆட் பண்ண முடியும், சீக்கிரமா கூட்டிடலாம் வேத கணிதம் தெரிஞ்சா. அப்ப என்ன ஆன்சர் இதுல, 111. சரியாடா கண்ணா, புரியுதா. இப்ப இந்த கணக்குல நீங்க பாருங்களேன், இந்த கியூப் நம்பரா நிறைய வந்திருக்கு. இங்க கியூப் வந்துச்சு, இங்கேயும் கியூப் வந்துச்சு பாருங்க. இதுல கூட கியூப் அப்ளை ஆகிற மாதிரிதான் இருக்குது. இந்த ஜீரோவுக்கு டக்குன்னு ஐடியா வரல. இங்க பாருங்க, இங்க ஸ்கொயர் வருது, இங்க பாருங்க. இது என்னன்னா, 0, 3, 8, 15, 24 இது என்ன வருது, 4 - 1 வருதா, இங்க 9 - 1 வருதா, இங்க 16 - 1 வருதா, இங்க 25 - 1 வருதா. அப்ப இங்க என்ன வரணும், கண்டிப்பா 1 - 1 வரணும். அப்போ 1 ன் வர்க்கம், 2 ன் வர்க்கம், 3 ன் வர்க்கம், 4 ன் வர்க்கம், 5 ன் வர்க்கம், 6 ன் வர்க்கம் - 1. 6 ன் வர்க்கம் என்னது, 36 - 1 = 35 வந்துருச்சா பாரு, இன்னொரு மெத்தட்ல கூட வரும், கரெக்டா. 1 square, 1 - 1, 4 - 1, 9 - 1, 16 - 1, 25 - 1, 36 - 1. 1, 4, 9, 16, 25, 36 are square numbers. 1 square, 2 square, 3 square, 4 square, 5 square, 6 square. From that, 1 is subtracted.
அப்போ 35 வருது அடிக்கண்ணு. ஸோ இன்னொரு மெத்தடில் கூட வருது. அது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரியா அடிக்கண்ணு, புரிஞ்சுதாடா கண்ணா. ஆ, ரைட், தேங்க்யூ.